ஹாய் வணக்கம், இது உங்கள் தென்காசி சாரல் சுடாமி. TNUSRB-க்கு நம்ம போட்டிருக்க புத்தகத்தோட விலை எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, அனைவருக்குமே மன்னிச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, இதை வந்து நம்ம விஜயதசமி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணோம், ஓகேங்களா? ஸோ இப்போது இதற்கான விலை பட்டியலேருந்து எல்லாமே நம்ம சொல்கிறோம். ப்ளஸ் வந்து இந்த புக்கோட PDF-ஐ நான் நினச்சிறேன் லைட்டாக காமிக்கிறேன். பட் உங்களுக்கு நான் ஒவ்வொரு புக்கையும் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிவ்யூ பண்ணி போடுறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்கலாம் கூட நினச்சிக்கலாம் அப்படின்னா வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் இப்போ பே பண்ணி வாங்கலாம் தானே நினச்சிக்கலாம் அப்படின்னா வாங்கிக்கலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு புக்கையுமே இண்டிவிஜுவலாக ரிவ்யூ கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து அந்த புக்கோட சாம்பிள் பேஜஸையும் என்ன செய்கிறோம் அப்படின்னா கொடுப்போம். இப்போ இல்லை, இப்போ ஜஸ்ட்டு ஓவரால் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துறோம். பட் இப்போத்துலேருந்தே நம்ம சேல்ஸ் வந்து என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடுறோம், ஓகேங்களா? ஸோ அனைவருக்குமே விஜயதசமி அண்டு சரஸ்வதி பூஜை வாழ்த்துக்கள், ஆயுத பூஜை வாழ்த்துக்கள். ஸோ இந்த விஜயதசமியை முன்னிட்டு நம்ம போலீஸ் அண்டு சப் இன்ஸ்பெக்டருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூனிட், ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனியாக புத்தகம் நம்ம போட்டிருக்கோம். அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இதில் அந்த பக்கங்கள் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதற்கான விலைகளை வந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும், இப்போ இது வந்து 1000 ரூபாய் அப்படின்னு இந்த பயாலஜி புக்குக்கு நம்ம போட்டிருக்கோம். ஸோ 1000 ரூபாய் போட்டிருக்கோம் அப்படின்னா இதில் குறைஞ்சது ஒரு 700 பேஜஸ் வரும். சொல்ல போகிறீங்களா, புக் பேக்கு பாக்ஸ் பயாலஜினா உங்களுக்கு பாட்டனி சுவாலஜி அப்புறம் இந்த நியூட்ரிஷன் அண்ட் டயட் எல்லாமே உள்ளே வந்துடும். ப்ளஸ் புக் பேக்கு பாக்ஸ் எல்லாமே சேர்த்து வந்துடும். ஸோ இயற்பியலுக்கு 750, கெமிஸ்ட்ரிக்கு 750, ஹிஸ்ட்ரிக்கு 1000, ஏன்னா கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ ஜியாகிரபிக்கு 750, எக்கனாமிக்ஸ் 720, இந்தியன் பாலிட்டி 850, சைக்காலஜிக்கு 750, மேத்தமெட்டிக்ஸ்க்கு 630, இங்கிலீஷ் புக்கு 600, பொதுத்தமிழ் 800. ஸோ ஓவரால் இந்த புத்தகத்தோட காஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் பார்க்கும்போது மொத்தம் 11 புக்ஸ் வரும். இந்த 11 புக்ஸோட டோட்டல் காஸ்ட் வந்து 8600 அப்படின்றது நினச்சோம் அப்படின்னா வரும், ஓகேவா? ஸோ நம்ம இதை காம்போ ஆஃபராக மொத்தமாக இந்த 11 புத்தகத்தையும் சேர்த்து 5500 அப்படின்ற கட்டணத்தில் வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம கொடுக்க போகிறோம். இந்த 5500 அப்படின்ற கட்டணத்தில் கொரியரோட உங்கள் வீட்டுக்கு வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா புத்தகம் வந்து சேர்ந்துடும், ஓகேங்களா? ஸோ மொத்தம் 11 புத்தகம் இருக்குது. இந்த புத்தகத்தை நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டோட நம்பர் உங்களுக்கு தெரியும், 7373739876 அப்படின்ற நம்மளுடைய இன்ஸ்டியூட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் இதுதான். ப்ளஸ் வந்து ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லா நம்பரும் இதுதான். டிஸ்கிரிப்ஷனில் இதோட அக்கௌண்ட் நம்பர் மற்ற டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த புத்தகம் காம்போ ஆஃபரில் வேணும் அப்படின்னு நீங்கள் பிரியப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த இதில் ஏதாவது ஒன்றுனாலும் சரி, இல்லை அக்கௌண்ட்டுக்குனாலும் சரி நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருவோம். ஸோ அதுக்கு 5500 நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட் ப்ளஸ்ஸு உங்களுடைய ஃபுல் அட்ரஸ். ஸோ உங்கள் அட்ரஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுடைய நேம் இருக்கும் ப்ளஸ் வந்து ஃபாதரோட நேம் இருக்கும். ஸோ இது தவிர மிச்சம் என்னெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டோர் நம்பர் வேணும், ப்ளஸ் வந்து ஸ்ட்ரீட் நம்பர் வேணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்கோடு ரொம்ப முக்கியம், ஊர், மாவட்டம், பக்கத்தில் இருக்கக்கூடிய நியர்பை லேண்ட்மார்க்கு இது எல்லாமே ரொம்ப முக்கியம். பின்கோடு ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுடைய ஃபோன் நம்பர், அதாவது உங்களுடைய அட்ரஸில் உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. ஸோ வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்தா மட்டும் போதாது, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணால் போகணும். எதுக்காக சொல்கிறேன்னா நிறைய பேர் 2 நம்பர் யூஸ் பண்ணுவோம், 1 நம்பர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவோம், பட் அடிஷ்னலாக இன்னொரு சிம் வச்சுருப்போம். அந்த சிம்மில் தான் டேட்டா பேக்லேருந்து கால் பண்ணுறதுலேருந்து எல்லாமே யூஸ் பண்ணுவோம். பட் மெயின் சிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வருஷமாக 5 வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் அதுக்கு ரீசார்ஜ் பண்ணாமலே என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா போட்டிருப்போம், ஏன்னா அனுபவப்பட்டிருக்கோம். ஸோ நம்பரில் பார்த்திங்கன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ வாட்ஸ்அப் நம்பருக்கு போஸ்ட் நம்ம கொரியர் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுவாங்க, ரிங்கே என்ன செய்யாது அப்படின்னா போகாது, நாட் ரீச்சபிள் இருக்கும், ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கும். பட் அவங்க ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு நம்பர் வச்சுருப்பாங்க, அதுக்காக தெளிவாக சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு அந்த புத்தகம் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணக்கூடிய அந்த நம்பரையும் சேர்த்து உங்களுடைய அட்ரஸில் அனுப்பி விட்ருங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ காம்போ ஆஃபரில் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா 5500க்கு என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த 11 புத்தகத்தையும் கொடுக்குறோம். சார் எனக்கு சயின்ஸ் மட்டும் வேணும் சார், சோசியல் மட்டும் வேணும் சார், சைக்காலஜி மட்டும் வேணும் சார், இங்கிலீஷ் மட்டும் வேணும் சார் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நீங்கள் இதில் என்ன பேமெண்ட் கொடுத்துருக்குறோ அந்த பேமெண்ட்டை நீங்கள் பே பண்ணிவிட்டு, அதாவது கொரியர் சார்ஜ் நாங்களே பார்த்துக்குறோம். இதில் என்ன பேமெண்ட், இப்போ உதாரணத்துக்கு ஹிஸ்ட்ரி புக் வேணும் அப்படின்னா 1000 ருபீஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் ப்ளஸ் வந்து உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் ப்ளஸ் நான் பேமெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து கிறிஸ்டி புத்தகத்துக்காக அப்படின்ற ஒரு மெசேஜையும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வாட்ஸ்அப் வழியாக என்ன செஞ்சிடும் அப்படின்னா கொடுத்துடணும். ஏன்னா 1000 பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கிறிஸ்டிக்கு பண்ணியிருக்கீங்களா இல்லை பயாலஜி பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது. அதனால் இப்போ 750 பண்ணுறீங்கன்னா ஃபிசிக்ஸுக்கா, கெமிஸ்ட்ரிக்கா, இல்லை ஜியாகிரபிக்கா அப்படின்றது எங்களுக்கு தெரியாது, ஓகேவா? அந்த காரணத்தினால நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறீங்க ப்ளஸ் அது என்ன புக்குக்கு, இண்டிவிஜுவல் புக்கு இல்லை 2 புக்கு அந்த மாதிரி கேட்குறீங்க அப்படின்னா என்ன புக்கு உங்களுக்கு வேணும், எதுக்காக நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுங்க. இதே 5500 நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா அது எங்களுக்கே தெரியும், நீங்கள் வந்து மொத்தமாக
காம்போ ஆஃபருக்கு தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். ஸோ இந்த புத்தகத்தை ஃபுல்லாகவே நம்ம உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுறோம். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது தமிழ் மீடியம் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்காக யாரும் இது பண்ண வேண்டாம். ஸோ இந்த புத்தகத்தில் இங்கிலீஷ் மீடியம் எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சைக்காலஜி அண்டு இந்த இங்கிலீஷ் இதில் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். இங்கிலீஷ் புக்கு இங்கிலீஷில் இருக்குது, ப்ளஸ் சைக்காலஜி புக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பைலிங்குவலில் இருக்குது. மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ் லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த புத்தகத்தோட சின்ன ஒரு ரிவ்யூ நான் கொடுத்துட்றேன். ப்ளஸ் ஒவ்வொரு புத்தகத்துக்கும் நான் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு ரிவ்யூவும் என்ன செஞ்சிடறேன் அப்படின்னா நான் கொடுத்துட்றேன் சாம்பிள் பேஜோட. இப்போ ஒரு வீடியோ ஹிஸ்ட்ரி புத்தகத்துக்குன்னு நான் ஒரு வீடியோ போடும்போது அதுக்கு கீழே அந்த வீடியோக்கான அந்த புக்குக்கான சாம்பிள் பேஜஸோட லிங்கையும் நான் பிடிஎஃபையும் லிங்க் கொடுத்துட்றேன், நீங்கள் டவுன்லோட் போட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ கெமிஸ்ட்ரி புத்தகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கெமிஸ்ட்ரி புத்தகம் 750 ரூபாய் விலை கொடுத்துருந்தது. ஸோ இதோட டோட்டல் பேஜஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 443 பக்கங்கள். ஓகேவா? ஸோ இந்த கெமிஸ்ட்ரி புத்தகத்தோட பக்கங்கள் 443 பக்கங்கள், சரிங்களா? சரி, இப்போ இதில் இண்டெக்ஸ் பாருங்கள். கெமிஸ்ட்ரி அப்படின்னா தனிமங்களின் வகைப்பாடு அட்டவணை. ஸோ நம்மளுடைய நான் ஏற்கனவே சொன்னதான் நம்மளுடைய சிலபஸில் ஃபஸ்ட்டு டாபிக் என்னவோ அதுதான். ஓகேவா? தனிமங்களின் வகைப்பாடு அட்டவணை, அமிலம், காரம், உப்பு, உலோகம், கார்பன், அன்றாட வாழ்வின் வேதியியல், நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள், இது வரைக்கும் நம்ம சிலபஸில் உண்டு. ஸோ அதுக்கப்புறம் அடிஷ்னல் டாபிக்னு சொல்லிட்டு காற்று, நீர், நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள், மின் வேதியியல், இதெல்லாம் கொஞ்சம் அடிஷ்னலாக கொடுத்துருக்கோம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை டிஎன்யூஎஸ்எஸ்பி போர்டை பொறுத்தவரை ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு 8 டாபிக் 7 டாபிக்கே கொடுத்துட்டு இது தொடர்பான மற்ற பிற தலைப்புகளும் கொடுத்துட்றான். ஸோ அந்த மற்ற பிற தலைப்புகளை நீங்கள் எப்படி சார் டிசைட் பண்ணீங்கன்னு சொல்லலாம். இந்த மற்ற பிற தலைப்புகள் அப்படின்றது இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி எந்த டாப்பிக்கில் இருந்தெல்லாம் கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் வச்சு நம்ம எடுத்த டாபிக் தான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி புக் பேக் ஃபுல்லாகவே வரிசையாக 12th வரைக்கும் கொடுத்துறோம். அப்புறம் கெமிஸ்ட்ரியோட புக் பாக்ஸ் வந்து அப்படியே 12th வரைக்கும் என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம் இல்லையா? நான் சொன்னேன் பார்த்தீங்களா நம்ம டிஎன்யூஎஸ்எஸ்பியோட சிலபஸ். ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே பாருங்கள், தனிமங்கள் மற்றும் அவற்றின் கூறுகள், இது நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்காக கொடுத்துட்டோம். அப்புறம் அமீனங்கள், காரங்கள் மற்றும் உப்புகள் மற்றும் இந்த உப்புகள் வரைக்கும் வரிசையாக 5 டாப்பிக் வந்துடுது. ஓகேவா? நான் மேலே உங்களுக்கு இண்டெக்ஸில் காமிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடன் தொடர்புடைய பொருட்கள் அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ இந்த உப்பு, காரம் இதோட தொடர்புடைய பொருட்கள் அப்படின்னா அதில் மற்ற இந்த கார்பன் எல்லாமே என்ன செய்யுது அதோட தொடர்புடைய டாப்பிக்கில் வந்து என்ன செய்யுது அப்படின்னா வருது. ஓகேவா? ஸோ இதுதான் கெமிஸ்ட்ரி. ஸோ ஃபிசிக்ஸ் புக் என்ன இருக்கும்? அப்போ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா அந்த 443 பக்கங்கள் இருக்கு இல்லையா? இந்த 443 பக்கங்கள் என்ன சார் 11 புத்தகம் எஸ்ஐக்கு படிக்கணுமா அப்படின்னு நீங்கள் ரொம்ப மிரள வேண்டாம். என்ன அப்படின்னா அந்த 11 புத்தகத்தில் இப்போ கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா மொத்தத்துக்கே ஒரு 200 பேஜஸ் தான். இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம்னா 200 பேஜஸ் தான். அப்போ அந்த 443 பேஜஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 243 பேஜஸ் இருக்கு இல்லையா, அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 to 12 வரைக்கும் இருக்கக்கூடிய புக் பேக் அண்டு பாக்ஸ். ஓகேங்களா? ஸோ சிலபஸ் கண்டென்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி தான் வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னா இருக்க போகுது. ஓகேவா? ஸோ ஃபிசிக்ஸில் இயக்கம், பொருளின் பண்புகள், ஒளி, மின்சாரம் மற்றும் இதனுடைய தொடர்புடைய தலைப்புகள் ஃபுல்லாக ஃபிசிக்ஸில் வந்துடுது. அப்போ பயாலஜியில் என்ன வந்துடுது பாருங்கள். இப்போ இந்த பயாலஜி இல்லையா, இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பாடங்களில் உள்ள கண்டுபிடிப்புகள். ஸோ இதை நம்ம பயாலஜிலே வச்சுரும். ஏன்னா இயற்பியலுக்கு தனியாக கண்டுபிடிப்புகள், வேதியியலுக்கு தனியாக கண்டுபிடிப்புகள், பயாலஜிக்கு தனியாக கண்டுபிடிப்புகள் வைக்காமல் மொத்தமாக அதை ஃபுல்லாகவே பயாலஜியில் வச்சுட்டு ப்ளஸ் வந்து விஞ்ஞானிகள் மற்றும் அவர்களின் பங்களிப்புகள் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா பயாலஜி புக்கிலே வச்சுருவோம். வச்சுட்டு மனித உடலியல் அப்படின்றத 2வது டாபிக்காகவும், நோய்கள் மற்றும் அவற்றின் காரணங்களை 3வது டாபிக்காகவும், சிகிச்சை மற்றும் தடுப்பு முறைகளை 4வது டாபிக்காகவும், உணவு மற்றும் ஊட்டச்சத்து 5வது டாபிக்காகவும், மரபியலை 6, விலங்கியல், தாவரங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் சூழல் இதை அதுக்கு அடுத்து வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய டாப்பிக்காகவும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ பாருங்கள், இது பயாலஜி புக்கு. ஸோ இந்த பயாலஜி புக்குக்கு நம்ம எவ்வளோ காஸ்ட் போட்டுருதுன்னு தெரியும். ஸோ இதோட பேஜஸ் பார்த்தோம்னா நமக்கு 500 பேஜஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னா வருது. ஓகேவா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு டாபிக் என்ன போடுறோம் அப்படின்னா அறிவியல் பாடங்களில் உள்ள கண்டுபிடிப்புகள் மற்றும் படைப்புகள், விஞ்ஞானிகள் மற்றும் அவற்றின் பங்களிப்புகள். ஸோ அந்த சிலபஸ் காமிச்சு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இதில் அடிப்படை அழகு மற்றும் எஸ்ஏ அழகு இதை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். துறைகளும் அதன் தந்தைகளும், அறிவியல் கண்டுபிடிப்புகள், அறிவியல் விதிகள், ஸோ இதெல்லாம் காமனாக உள்ளது. ஸோ இந்த டாப்பிக்கில் இது எல்லாமே வருது. ஸோ 2வது டாபிக் பார்த்தீங்கன்னா மனித உடலியல். ஸோ இந்த மனித உடலியல்லையுமே சப்டைட்டில் மாதிரி கொடுத்துருக்கோம். எலும்பு மண்டலம், தசை மண்டலம், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், இந்த மாதிரி 2வது டாபிக். ஸோ 3வது டாபிக் பார்த்தீங்கன்னா நோய்கள் மற்றும் அவற்றின் காரணங்கள், சிகிச்சை மற்றும் தடுப்பு முறைகள். ஸோ 4வது டாபிக் உணவு மற்றும் ஊட்டச்சத்து. 5வது மரபியல். 6வது விலங்குகள், தாவரங்கள், சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல். ஸோ சிலபஸை பாருங்கள், இது கெமிஸ்ட்ரி புக்கில் நான் சிலபஸ் எடுத்து காட்டுறேன். சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல் முடியுதா? பயாலஜியோட டாபிக் முடியுதா? ஸோ அதே இதில் இங்கேயும் சூழலியல் என்ன செஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு. அப்போ நமக்கு 6 டாபிக் சிலபஸில் கொடுத்துருக்கான்.
அந்த ஆறு டாப்பிக்கை நம்ம வரிசையாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா மென்ஷன் பண்ணி கொண்டு வரோம். ஸோ இந்த ஆறு டாப்பிக்கு ஆன பக்கங்களை பாருங்கள், 117 சொல்லிடக்கூடாது. 117 அப்படின்றது என்னது, இந்த ஆறாவது டாபிக் ஸ்டார்ட் பண்ணுற இடம். ஸோ அடுத்த டாபிக் எங்கே தொடங்குது, 157 பக்கத்தில் தொடங்குது. அப்போ இந்த பயாலஜி புக்கில் பயாலஜி டாபிக் அப்படின்றது வெறும் 156 பக்கங்கள் தான். நான் சொல்லுவது புரியுதா? அப்போ அதுக்கு கீழே இருக்கிறது புக் பேக் அண்டு பாக்ஸ் எல்லாம் ஒரே புத்தகத்தில் நம்ம என்ன செஞ்சுரும் அப்படின்னா கொண்டு வந்துடும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், பயாலஜிலேருந்து நமக்கு 10 கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா அதில் 6 கேள்விகள் உள்ளேருந்து கேட்குறான், மிச்சம் 4 கேள்விகள் புக் பேக் பாக்ஸ் தான் வருது. ஸோ அதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதையும் நம்ம காரணத்தை வச்சு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதோட பாக்ஸு, ஸோ பயாலஜியை பொறுத்தவரை நம்ம இந்த புக் பேக் பாக்ஸுங்க தான் இப்படி கொண்டு வந்திருக்கோம். அதனால தான் கொஞ்சம் பேஜஸ் லென்த்தாக போயிடுச்சு. எப்படி போயிடுச்சு அப்படின்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு பாட்டனியோட புக் பேக் 12th வரைக்கும், அப்புறம் சுவாலஜியோட புக் பேக் 12th வரைக்கும், அதுக்கப்புறம் பயாலஜியோட புக் பேக், அப்புறம் பாட்டனியோட பாக்ஸு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கொண்டு வரோம். அதனால தான் அது கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. ஸோ பயாலஜி புக்கில் பயாலஜி இந்த புக்கில் உங்களுக்கு என்னென்ன சிலபஸ் கவர் ஆகுது அப்படின்றையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த புத்தகத்திலேயே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்குறோம். என்னென்ன டாபிக் வருது அப்படின்றத நம்ம இந்த புத்தகத்திலேயே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த புத்தகம் இந்த நம்மளுடைய சிலபஸில் இதெல்லாம் கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ ஒரு டாபிக் கூட நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். நான் ஒவ்வொரு புக்கையுமே தனியாக உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி கொடுக்குறேன், ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் டாபிக் பாருங்கள், அறிவியல் பாடங்களில் உள்ள கண்டுபிடிப்புகள் மற்றும் படைப்புகள் விஞ்ஞானிகள் அப்படின்னு இருக்குன்னா அதில் அடிப்படை அழகு மற்றும் எஸ்ஏ அழகு அப்படின்னா வரிசையாக உங்களுக்கு அதில் உள்ள டாபிக் ஃபுல்லாகவே, அப்புறம் ரெண்டாவது துறைகளும் மற்றும் அதன் தந்தைகளும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரிசையாக என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா கொடுத்துட்றோம், ஓகேவா? ஸோ பாலிட்டி புக்கும் அதே மாதிரி தான், எக்கனாமிக்ஸ் புக்கும் அதே மாதிரி தான். உங்களுடைய சிலபஸ் என்னவோ அந்த சிலபஸை நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா ஃபுல்லாக கொடுத்துட்றோம், ஓகேவா? ஸோ புக்ஸ் எப்போத்துலேருந்து சேல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த இதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டு நான் சொன்ன மாதிரி உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் வித்து கால் வரக்கூடிய ஃபோன் நம்பரோடு நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புத்தகம் உங்களுடைய வீடு வந்து என்ன செய்யும் அப்படின்னா சேரும், ஓகேவா? ஸோ இதில் இண்டிவிஜுவல் புக்ஸ் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக பை பண்ணிக்கலாம். பட் நம்ம இந்த மொத்த புக்கு எடுக்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 25-30% கிட்ட ஆஃபர் போட்டிருக்கிறோம், ஓகேவா? ஸோ அந்த 8600 5500 அப்படின்றது ஒரு 30% கிட்ட என்ன செய்யுது ஆஃபர் போட்டு 70% காஸ்ட் மட்டும் தான் எடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம போட்டிருக்கோம். அதாவது பிரிண்டிங் காஸ்ட் மட்டும் தான் எடுத்துருக்கோம் அப்படின்னா போட்டிருக்கோம். இதில் இருக்கக்கூடிய எல்லா பக்கங்களையும் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு புத்தகத்துக்கு 500 பக்கங்கள் அப்படின்னு நீங்கள் அப்ராக்சிமேட்டாக வச்சா கூட 11 புத்தகங்களுக்கும் 5500 பக்கங்கள் வரும். ஸோ ஒரு பக்கத்துக்கு 1 ரூபா வச்சு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா போட்டிருக்கோம். ஜஸ்ட்டு நீங்கள் ஜெராக்ஸ் கடையில் போய் ஜெராக்ஸ் எடுத்தால் கூட உங்களுக்கு 5500 வரும். ஸோ அது மாதிரி தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா அந்த புத்தகத்துக்கான விலை அப்படின்றத நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ புத்தகம் தேவைப்படுவோர் தாராளமாக என்ன செய்யலாம் அப்படின்னா இது மாதிரி பேமெண்ட் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்தக்கூடிய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, சார் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்கிறீங்க, அது ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, அன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நமக்கு வந்த தகவலை நம்ம உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அக்டோபர் 20 அப்படின்றது 21ஆகவும் இருக்கலாம், 18ஆகவும் இருக்கலாம். ஸோ நம்ம குறிச்சிருக்கிறது 2 வாரத்தில் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்றத என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா குறிச்சிருக்கிறோம். அதே மாதிரி ட்ரைனிங் போகக்கூடியவங்க கண்டிப்பாக நவம்பர் மாதத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ட்ரைனிங் வந்து என்ன செய்கிறாங்க போகிறாங்க. நவம்பர் 4ன்றது நமக்கு தகவல் வந்திருக்கு, அந்த 4-7 கூட என்ன செய்யலாம் அப்படின்னா இருக்கலாம், ஓகேவா? ஸோ ஓரளவுக்கு நான் சொல்கிறது இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரியும், நம்ம என்ன சொல்கிறோமோ அது 100% சரியாக இருந்திருக்கு. ஒரு சில நேரங்களில் 2-4 நாட்கள் முன்னப்பின இருந்தாலும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அனுசரிச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ பணியிடங்களையும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவை இதாக கொடுத்துருக்குறேன். நமக்கு 1260 பணியிடங்கள்னு சொன்னேன், பட் 1264 பணியிடங்கள். அப்போ சார் சொன்னதை விட 4 பணியிடங்கள் கூட வந்துருச்சே அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, சொன்னது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணக்கூடாது. இப்போ நான் 1264 சொல்கிறேன், பட் நோட்டிஃபிகேஷன் வரும்போது 10 வெக்கன் நினச்சிக்கலாம், கம்மியாக கூட என்ன செய்யலாம் அப்படின்னா வரலாம், ஓகேவா? ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக குத்து மதிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதுபடி என்ன செய்யும் அப்படின்னா மேக்ஸிமம் நியர்பை என்ன செய்யும் அப்படின்னா வரும், ஓகேவா? அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.